ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தமிழ்வர்ப்ரஸ். இந்த வீடியோ என்ன பார்க்க போறோம்னா, நம்ம ஒரு வேர்ட்பிரஸ் வெப்சைட்டை எப்படி நம்ம கோடிங் யூஸ் பண்ணாம கஸ்டமைஸ் பண்றது அப்படின்னு தான் பார்க்க போறோம். இதுக்காக நம்ம கோடிங் யூஸ் பண்ண போறது இல்லை, நம்ம பிளகின் தான் யூஸ் பண்ண போறோம். ஸோ நீங்க ஈஸியாக ஒரு பேஜ் நீங்க கஸ்டமைஸ் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள், நீங்க ஒரு டெக்ஸ்டோட கலர் ஆகட்டும், இல்லைனா ஒரு இமேஜோட ஷேடோ ஆகட்டும், எப்படி வேணுமோ நீங்க அது மாதிரி கஸ்டமைஸ் பண்ணலாம். ஸோ அதுக்காக நம்ம எந்த கோடிங்கை நம்ம யூஸ் பண்ண போறது இல்லை, நம்ம முதலே சொன்ன மாதிரி நம்ம பிளகின் தான் யூஸ் பண்ண போறோம். ஸோ அதை நம்ம எப்படி யூஸ் பண்ணுறது, அதில் என்னென்ன ஃபீச்சர்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்க்கலாம். நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, கூடவே இந்த பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிங்க, அப்போ தான் நான் போகிற ஒரு நோட்டிஃபிகேஷன் வரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ உங்களுக்கு அந்த பிளகின் வேணும் அப்படின்னா நம்ம அஃபிஷியல் வெப்சைட்லேயே அவைலபிளாக இருக்கு. ஸோ அந்த லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நீங்கள் அதை யூஸ் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணிக்கங்க. ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் நம்ம அஃபிஷியல் வெப்சைட் வந்துட்டீங்க அப்படின்னா நீங்கள் மேலே சர்ச் ஆப்ஷன்ஸ் இருக்கு. ஸோ நீங்கள் அதில் சர்ச் பண்ணி கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். எக்ஸாம்பிள் நான் இப்போ சர்ச் பண்ணுறேன். இப்போ நமக்கு இந்த பிளகின் தான் வேணும், நான் இந்த பிளகின் ஓப்பன் பண்ணிக்கிறேன். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த பிளகின் அவைலபிளாக இருக்குது, நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். சப்போஸ் உங்களுக்கு நம்ம வெப்சைட்டில் இருக்கிற எல்லா தீம்ஸ் அண்ட் பிளகின்ஸுமே உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் மெம்பர்ஷிப் பிளான் யூஸ் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் இப்போது தனியாக பர்ச்சேஸ் பண்ணுறத காட்டிலும் நீங்கள் மெம்பர்ஷிப் பிளான் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு மந்த்லி ஒன் டைம் நீங்கள் பே பண்ணாவே போதும், உங்களுக்கு எல்லா தீம்ஸ் அண்ட் பிளகின்ஸுமே அக்சஸ் இருக்கும். ஸோ நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நான் மெம்பர்ஷிப் ஓப்பன் பண்ணுறேன். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 3 பேக்கேஜஸ் இருக்குது. உங்களுக்கு டேட் வைஸாக உங்களுக்கு 3 பேக்கேஜ் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் உங்களுக்கு 1 மந்த் தான் வேணும்னா நீங்கள் பேசிக் பேக்கேஜ் எடுத்துக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் 1/2 மந்த்னா ஸ்டாண்டர்ட் பேக்கேஜ் ப்ளஸ் 1 இயர்னா அட்வான்ஸ் பேக்கேஜ் யூஸ் பண்ணிக்கலாம். ஃபியூச்சர்ஸ் எல்லாமே காமனாக தான் இருக்கும், உங்களுக்கு டேட்ஸ் மட்டும் தான் வேறியாக இருக்கும். ஸோ நீங்கள் தாராளமாக இதில் எது உங்களுக்கு கன்வீனியன்ட்டாக இருக்குமோ நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஏன்னா நீங்கள் கேட்டிங்கன்னா உங்களுக்கு நான் மெம்பர்ஷிப் பிளான் யூஸ் பண்ணுறது தான் பெட்டர்னு சொல்லுவேன். ஏன்னா நீங்கள் ஒன் டைம் பேம் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த டியூரேஷனுக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு எல்லா தீம்ஸ் அண்ட் பிளகின்ஸுமே நீங்கள் அக்சஸ் பண்ணிக்க முடியும். உங்களுக்கு மேனுவல் அப்டேட்ஸும் இருக்குது. ஸோ நீங்கள் அப்டேட்ஸ் உங்களுக்கு இருக்கிறதுனால நீங்கள் தாராளமாக உங்கள் வெப்சைட்டை ஒரு ப்ரொஃபஷனலாக மெயின்டைன் பண்ணலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம டேரெக்டாக கண்டென்ட் உங்களை போயிடலாம். நான் இப்போ வெப்சைட்டோட பேக்கெண்ட் போய்க்கிறேன். ஓகே, இப்போ நம்ம டேஷ்போர்ட் வந்துட்டோம். ஃபர்ஸ்ட் நம்ம வெப்சைட் எப்படி இருக்குன்னு ஒரு தடவை பார்த்துடலாம். பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு சாம்பிள் வெப்சைட் இருக்குது. இப்போ நம்ம தேவையான பிளகின் நம்ம இன்ஸ்டால் பண்ணிடலாம். நான் பிளகின் போயிட்டு ஆட் நியூ கொடுக்குறேன். இப்போ நமக்கு தேவையான பிளகின் அப்லோட் பண்ணிடலாம். நான் இன்ஸ்டால் கொடுத்துட்றேன். ஓகே, நமக்கு பிளகின் இன்ஸ்டால் ஆகிடுச்சு, இப்போ ஆக்டிவேட் பண்ணிடலாம். ஓகே, இப்போ நமக்கு பிளகின் ஆக்டிவேட் ஆகிடுச்சு. இப்போ நம்ம வெப்சைட்டோட ஃப்ரண்ட் எண்ட் ஓப்பன் பண்ணிடலாம். நான் ரீஃப்ரெஷ் கொடுக்குறேன். இப்போ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்குது, எடிட் வித் எல்லோ பென்சில்னு சொல்லிட்டு. ஸோ நமக்கு இந்த ஆப்ஷன்ஸ் தான் வேணும். ஃபார் எக்ஸாம்பிள், நான் இப்போ இந்த பட்டனோட கலர் சேஞ்ச் பண்ணோம் அப்படின்னா, எக்ஸாம்பிள் நான் ஓப்பன் பண்ணிக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு ஓப்பன் ஆயிடுச்சு. இப்போ நான் எது நான் சேஞ்ச் பண்ணுறனோ அதை நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். இப்போ நான் பட்டன் செலக்ட் பண்ணிட்டேன். எக்ஸாம்பிளுக்கு இப்போ நான் பேக்ரவுண்ட் கலர் நான் சேஞ்ச் பண்ணுறேன். ஃபார் எக்ஸாம்பிள், நான் ப்ளூ கொடுத்துக்கிறேன். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் கலர் சேஞ்ச் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் நீங்கள் ஏதாவது ஃபாண்ட் சேஞ்ச் பண்ணால் கூட பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள், நான் இந்த ஃபாண்ட் நான் சேஞ்ச் பண்ணுறேன். டெக்ஸ்ட் ஓப்பன் பண்ணிடுங்க. உங்களுக்கு என்ன ஃபாண்ட் வேணுமோ நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் கர்சர் கொண்டு போனீங்கன்னா உங்களுக்கு லைவ் ப்ரிவ்யூ இருக்கும். ஸோ உங்களுக்கு எப்படி வேணுமோ நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நான் எக்ஸாம்பிளுக்கு நான் இந்த ஃபாண்ட் சூஸ் பண்ணுறேன். நெக்ஸ்ட் நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம பேக்ரவுண்ட் கலர் இதில் நம்ம சேஞ்ச் பண்ணோம் அப்படின்னா நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். ஓகே, நமக்கு சேஞ்ச் ஆகிடுச்சு. நெக்ஸ்ட் நம்ம ஒரு இமேஜ் சேஞ்ச் பண்ணிக்கலாம். இப்போ நான் எக்ஸாம்பிளுக்கு நான் நம்ம ஷாப் பேஜ் ஓப்பன் பண்ணிக்கலாம். ஏன்னா ஷாப் பேஜில் எப்படி கஸ்டமைஸ் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு நான் ஒரு தடவை சேஞ்ச் பண்ணுறேன். உங்களுக்கு நான் சேவ் கொடுத்துக்கிறேன். நீங்கள் எந்த சேஞ்ச் பண்ணாலும் சேவ் கொடுத்துருங்க, ஏன்னா அப்போ தான் உங்களுக்கு அது கரெக்டாக ஒர்க் ஆகும். நெக்ஸ்ட் நான் ஷாப் பேஜ் ஓப்பன் பண்ணிக்கிறேன். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நம்ம டிஃபால்ட்டாக இருக்கிற ஸ்டைல் தான் இருக்குது. ஸோ இதை நம்ம கஸ்டமைஸ் பண்ணலாம். நான் எடிட் வித் எல்லோ பென்சில் கொடுக்குறேன். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா நம்ம ஃபாண்ட்டோட கலர் சேஞ்ச் பண்ணலாம். உங்களுக்கு எது வேணுமோ நீங்கள் அது மாதிரி சேஞ்ச் பண்ணிக்கலாம். நான் எக்ஸாம்பிளுக்கு ஃபாண்ட் கலர் மட்டும் சேஞ்ச் பண்ணி காமிக்கிறேன். சப்போஸ் உங்களுக்கு உங்களுக்கு ஷேடோ வேணும்னா கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நான் எக்ஸாம்பிள் ஷேடோ ஓப்பன் பண்ணுறேன். பார்த்தீங்கன்னா தெரியும் நமக்கு அந்த பாக்ஸ் ஃபுல்லாக ஷேடோ ஓப்பன் ஆகுது. நம்ம ஷேடோ கலர் சேஞ்ச் பண்ணால் கூட நீங்கள் பண்ணிக்கலாம். எக்ஸாம்பிளுக்கு நான் ஒரு கலர் கொடுக்குறேன். நீங்கள் ஸ்ப்ரெட் ஆப்ஷனை கூட கொஞ்சம் கம்மி பண்ணுறதுனா கூட பண்ணிக்கலாம். உங்களுக்கு எப்படி வேணுமோ நீங்கள் அது மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் நம்ம ப்ராடக்ட்டோட ஸ்டைல் நம்ம மாற்றிக்கலாம். இப்போ இதை நான் பார்டர் ரேடியஸ் நான் கொடுக்குறேன். இப்போ எல்லாத்துலேயுமே நான் ஒரு 20 கொடுக்குறேன். உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இங்கே சேஞ்சஸ் நடக்கிறது எல்லாமே உங்களுக்கு கிளியராக தெரியும். ஓகே, பார்த்தீங்கன்னா நமக்கு ஃபுல்லாகவே ப்ராடக்ட் ஸ்டைலாக மாற்றிடுச்சு. ஃபார் எக்ஸாம்பிள், நான்
டூ சைட் மட்டும் நான் வச்சுக்கிறேன், மற்றதெல்லாம் நான் கிளியர் கூட பண்ணிக்கிறேன், ப்ராப்ளம் இல்லை. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் நம்ம ஒரு ஷேடோ நம்ம கொடுக்கலாம். நான் ஷேடோ கலர் நான் ஒரு கிரே கலர் மாதிரி கொடுத்துட்றேன். ஓகே, நெக்ஸ்ட் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு நம்ம ஒரு அலை அனிமேஷன்ஸ் மாதிரி நம்ம கொடுக்கலாம். உங்களுக்கு எப்படி வேணுமோ அந்த ஸ்டைல் நீங்கள் கொடுக்கலாம். எக்ஸாம்பிளுக்கு நான் பாப்அப் ஆப்ஷன் கொடுக்குறேன். ஓகே, நான் சேவ் கொடுத்துக்கிறேன். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு அனிமேஷன்ஸ் நடக்குது, உங்களுக்கு கிளியராகவே தெரியுது. உங்களுக்கு இந்த பிளகின் யூஸ் பண்ணி எப்படி வேணாலும் உங்கள் வெப்சைட்டை நீங்கள் சிஎஸ்எஸ் கோடிங் யூஸ் பண்ணாமே கஸ்டமைஸ் பண்ணலாம். ஸோ இந்த பிளகின் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சப்போஸ் நீங்கள் வந்து உங்களுக்கு கலராக சேஞ்ச் பண்ணாலும் சரி, சப்போஸ் உங்களுக்கு ஃபான் சேஞ்ச் பண்ணாலும் சரி, எல்லாமே உங்களுக்கு ஆப்ஷன்ஸ் இருக்குது. நீங்கள் முதலே நான் உங்களுக்கு காமிச்சிருப்பேன். உங்களுக்கு இதில் ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் தாராளமாக கம்யூனிகேட் பண்ணலாம். இந்த நம்ம பிளகினை நான் முதலே சொன்னாமல் நம்ம அஃபிஷியல் வெப்சைட் அவைலபிளாக இருக்குன்னு நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். சப்போஸ் நீங்கள் என்ன கம்யூனிகேட் பண்ணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நம்ம அஃபிஷியல் வெப்சைட் போயிடுங்க. உங்களுக்கு வாட்ஸ்அப் ஆப்ஷன்ஸ் இருக்குது, ப்ளஸ் லைவ் ஆப்ஷன்ஸ் இருக்குது. நீங்கள் லைவ் சாட் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா உங்கள் வாட்ஸ்அப் நம்பரை நீங்கள் இமெயில் கரெக்டாக கொடுங்க. ஏன்னா நான் ஆன்லைனில் இல்லை அப்படின்னா கூட உங்களை கம்யூனிகேட் பண்ண ஈஸியாக இருக்கும். நம்ம வெப்சைட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எவ்வளவுக்கு உங்களுக்கு நியூ ப்ராடக்ட்ஸ் அப்லோட் பண்ணிக்கிட்டே இருப்போம். சப்போஸ் உங்களுக்கு என்னென்ன ப்ராடக்ட்ஸ்லாம் அப்லோட் ஆயிருக்கு அப்படின்னு தெரியணும்னா நீங்கள் நம்ம சோஷியல் மீடியா பேஜஸை ஃபாலோ பண்ணிக்கோங்க. உங்களுக்கு கரண்ட் அப்டேட்ஸ் கிடச்சிக்கிட்டே இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிங்க, அப்போ தான் நான் பொருள் நோட்டிஃபிகேஷன் வரும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.